வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றதால் சென்னையில் நள்ளிரவில் கனமழை கொட்டித் தீர்த்தது வேளச்சேரி திருவான்மையூர் அடையாறு தருமணி உள்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது அடுத்த இரண்டு நாட்களில் மேலும் வலுவடைந்த தமிழகம் இலங்கை கரையை நோக்கி நகரும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாகைக்கு தென்கிழக்கே எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டுள்ளது இதன் காரணமாக தொலைதூரத்தில் புயல் உருவாகியுள்ளது என்பதை குறிக்கும் வகையில் நாகப்பட்டினம் புதுச்சேரி காரைக்கால் எண்ணூர் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாள் மயிலாடுதுறை கடலூர் காரைக்கால் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று வருகிறது இதன் எதிரொலியாக தமிழகத்தில் இன்று முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என கூறியுள்ளது புயல் சின்னம் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மழை வருகிறதோ இல்லையோ தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது அதற்கான பணிகளை மேற்கொள்ள கலெக்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் வானிலை மையத்தின் எச்சரிக்கையை தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் தகுந்த முன்னேற்பாடுகளை செய்துள்ளும் மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் ராமச்சந்திரன் கூறினார் நிவாரண முகாம்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளோம் எந்த பிரச்சனை வந்தாலும் அரசு சமாளிக்கும் என்றும் தெரிவித்தார் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரியில் இருபத்தி தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் பிரத்யேகமாக மெசேஜ் வடிவிலான புகார்களை மட்டும் பதிந்திட ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் என்கிற வாட்ஸ்அப் எண்ணினை பயன்படுத்திக் கொள்ளலாம் என கலெக்டர் குளோத்துங்கன் அறிவித்துள்ளார் ராமதாஸ் தினமும் ஒரு அறிக்கை வெளியிடுவார் அதற்கு பதிலளிக்க அவசியம் எனக்கு இல்லை ராமதாஸுக்கு வேறு வேலை இல்லை என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார் காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளாக தெரியும் என்பதைப் போல ராமதாஸ் எதற்கெடுத்தாலும் ஊழல் குற்றச்சாட்டு கூறி வருகிறார் இது அவருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது அதை தவிர அவருக்கு வேலை எதுவும் கிடையாது என அமைச்சர் ரகுபதி கூறினார் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக உள்ளது விஜய் மற்ற மாநிலங்களை பார்த்துவிட்டு தமிழகம் பற்றி சொல்லட்டும் என்றும் தெரிவித்தார் டாக்டர் ராமதாஸ் குறித்து முதல்வர் ஸ்டாலினின் கருத்து அதிர்ச்சி அளிக்கிறது ஸ்டாலின் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்காவிட்டால் தொண்டர்களின் உணர்ச்சிகளை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் என தெரியாது என்கிறார் அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியதற்கு முதல்வர் ஸ்டாலின் தரக்குறைவான முறையில் பதிலளித்திருப்பது முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் ராமதாஸின் கேள்வியின் உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் தரக்குறைவாக பதிலளித்திருப்பது முதல்வரின் இயலாமையை காட்டுகிறது முதல்வர் பதவிக்கு இது அழகல்ல எனவும் தெரிவித்தார் ஸ்டாலினுக்கு ஆட்சியில் இருக்கிறோம் என்ற ஆணவம் வேண்டாம் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை கண்டனம் தெரிவித்துள்ளார் அனுபவம் மிக்க தலைவர்களின் கருத்தை வழிகாட்டுதலாக எடுத்துக் கொள்ள வேண்டுமே தவிர பழி சொல்வதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என தெரிவித்தார் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடரில் ஆரோக்கியமான விவாதங்களை உறுப்பினர்கள் முன்னெடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று முதல் டிசம்பர் தேதி வரை நடைபெற உள்ளது பார்லிமெண்டில் அதானி மற்றும் மணிப்பூர் விவகாரங்கள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியதால் கடும் அமளி ஏற்பட்டது எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி காரணமாக ராஜ்யசபாவை தொடர்ந்து லோக்சபாவும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் என்றார் மதுரை திருப்பரங்குன்றத்தில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் அதிமுக கள ஆய்வுக் கூட்டம் நடந்தது முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அவர்களுக்கு சால்வை அனுப்பிப்பது தொடர்பாக இரு கோஷ்டியினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதனால் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை ராஜன் செல்லப்பா ஆகியோர் அங்கிருந்து காரில் புறப்பட்டு சென்றனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையில் கணக்கில் வராத ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது பாலஸ்தீனத்தில் போர் நிறுத்தம் ஏற்பட அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் ராணுவ நடவடிக்கையில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது என ரோம் நகரில் நடந்த நிகழ்ச்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார் மேற்கு ஆசியாவில் பதற்றம் அதிகரிப்பது கவலை அளிக்கிறது போர்க்களத்தில் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படாது என்பதை இந்தியா நீண்ட காலமாக சொல்லி வருகிறது என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஐந்து லட்சம் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் ரயில்வே வரலாற்றில் முதல் முறையாக ஆண்டு வேலைவாய்ப்பு அட்டவணை அறிமுகமாக்கிறது தற்போது பனிரெண்டாயிரத்திற்கு இணைப்பு பெட்டிகள் தயாரிப்பில் இருக்கிறது என்றும் தெரிவித்தார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் யாகுவருக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என ஈரான் உயர் தலைவர் ஹயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார் காசாவிலும் லெபனானிலும் சியோனிஸ் ஆட்சி போர்க்குற்றம் செய்துள்ளது தற்போது அவர்களை கைது செய்ய வாரண்ட் பிறப்பித்துள்ளனர் மரண தண்டனை வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச அரசின் ஒருதலைபட்சமான அணுகுமுறை துரதிருஷ்டவசமானது என காங்கிரஸ் எம்பி ராகுல் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த வன்முறை மற்றும் துப்பாக்கிச்சூட்டில் பலியானோர் குடும்பத்திற்கு ராகுல் இரங்கல் தெரிவித்துள்ளார் பெண்களை அவமரியாதை செய்யும் அசுரன் உத்தவ் தாக்கரே இதுதான் அவரது கட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணம் என பாஜ எம்பி கங்கனா ரணாவத் விமர்சனம் செய்துள்ளார் என் பிறந்த நாளை முன்னிட்டு பிளக்ஸ் பேனர்கள் வைப்பதையும் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் பட்டாசுகள் வெடிப்பதையும் தொண்டர்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என உதயநிதி வேண்டுகோள் விடுத்துள்ளார் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் போட்டியில் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது ஐநூற்று முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழந்தது சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் ஐபிஎல் ஏலம் விறுவிறுப்பாக நடந்தது முன்னணி வீரர்கள் கோடிக்கணக்கில் ஏலம் போன நிலையில் சில வீரர்கள் வெளிப்போகவில்லை ஆனால் பீகாரை சேர்ந்த பதிமூன்று வயதேயான வைபவ் சூரியவன்ஷி என்ற வீரரை ராஜஸ்தான் அணி ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது சென்னை ஆவடி அடுத்த இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் போதை இளைஞர் சிலர் பிளாட்ஃபாரத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகளை இரும்பு ராடு மற்றும் டியூப் லைட்டுகளால் கண்மூடித்தனமாக தாக்கினர் படுகாயமடைந்த முதியவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார் போதை இளைஞர்கள் பொதுமக்களை தாக்கும் வீடியோ வைரலானது தலைமறைவான இளைஞர்களை போலீசார் தேடுகின்றனர் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் இருபத்தோரு பெண்கள் சட்டசபைக்கு தேர்வாகியுள்ளனர் இதில் ஆளும் கூட்டணியில் உள்ள பாரதிய ஜனதாவில் அதிகபட்சமாக பதினான்கு பெண் எம்எல்ஏக்கள் இடம் பிடித்துள்ளனர் இவர்களில் பத்து பேர் மீண்டும் தேர்வாகியுள்ளனர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி பதினேழு பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நான்கு தேதிகளில் நடந்தது நான்கு நாட்கள் நடந்த சிறப்பு முகாம்களில் மொத்தம் பதினான்கு லட்சத்து அறுநூற்று பதினைந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன கெனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டார் கனடாவின் முன்னணி பத்திரிகையான தி குளோபன் மெயிலில் நிஜார் கொலை சம்பவம் குறித்த திட்டம் பிரதமர் மோடி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருக்கு தெரியும் என கூறப்பட்டிருந்தது இந்தியா தரப்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது உளவுத்துறையில் உள்ள சில கிரிமினல்களின் வேலை அது என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா மட்டும் நூற்று முப்பத்தி இரண்டு இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உள்ளது சிவசேனா ஐம்பத்தி ஏழு இடங்களிலும் தேசியவாத காங்கிரஸ் நாற்பத்தோரு இடங்களிலும் வென்றன அதிக இடங்களில் பாரதிய ஜனதா வென்றுள்ளதால் அக்கட்சிக்கு முதல்வர் பதவி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது தேவேந்திர பட்னாவிஸ் மீண்டும் முதல்வராவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது காரைக்காலில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கலெக்டர் ஆபீஸில் அதிகாரிகள் அவசர ஆலோசனைக் கூட்டம் கலெக்டர் மணிகண்டன் தலைமையில் நடந்தது நான்கு நாட்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது திருச்சி கண்ணுடையான்பட்டியைச் சேர்ந்தவர் நல்ல பாண்டியன் தனது இரண்டு வயது மகள் பிரமிகா மற்றும் மனைவியுடன் டூவீலரில் மாணிக்கம் சத்திரம் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது நிலை தடுமாறி டூவீலர் விழுந்ததில் முன்னால் அமர்ந்திருந்த பிரமிகா தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து இறந்தார் பிரிட்டனில் ஜூலை மாதம் நடந்த தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது பிரதமராக கெய்ர் ஸ்டார்மர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிலையில் மறு தேர்தல் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தொடங்கப்பட்ட கையெழுத்து இயக்கத்தில் ஆறு மணி நேரத்தில் இரண்டு லட்சம் பேர் கையெழுத்து போட்டுள்ளனர் இது ஆளும் தொழிலாளர் கட்சிக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பெயர் பலகையில் உள்ள அரசின் காலனி மற்றும் பெயரை மல்லசமுத்திரம் கிழக்கு என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் மாற்றினார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மல்லசமுத்திரம் கிழக்கு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கான அரசாணையை பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் அமைச்சர் வழங்கினார் அனைத்து வகையிலும் தமிழக மக்களை கொச்சைப்படுத்தும் வகையில் திமுக தலைவரும் அதன் நிர்வாகிகளும் செயல்பட்டு வருகின்றனர் என தமிழக பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்தார் அமைச்சர் பொன்முடி எஸ் சிதானே என ஜாதியை குறிப்பிட்டு பேசுகிறார் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் மனு கொடுக்க சென்ற பெண்ணின் மனுவை வாங்கி தலையில் அடிக்கிறார் என அவர் கூறினார் பொன்னேரி அருகே வீடுகளிலிருந்து பைக்கில் ஆடு திருடி சென்ற பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை திருவான்மியூரில் திருச்சபைகள் ஒன்றிணைந்து இருநூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் பங்கு பெற்ற கிறிஸ்துமஸ் பாடல் ஆராதனை நிகழ்ச்சி நடைபெற்றது கிறிஸ்துவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ளதால் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் விசைப்படகுகளை ஒன்றுக்கொன்று இடைவெளி விட்டு நங்கூரமிடவும் கோரியுள்ளது சபரிமலையில் ஒன்பது நாட்களில் மொத்தம் ஆறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து இருநூற்று தொன்னூறு பேர் தரிசனம் செய்துள்ளனர் என திருவிதாங்கூர் தேவசம் தலைவர் பிரசாந்த் தெரிவித்தார் ஆன்லைனில் முன்பதிவு செய்தவர்கள் ரத்து செய்ய குறுஞ்செய்தி அனுப்பப்படுகிறது ஆனாலும் அதை ரத்து செய்வதாக தெரியவில்லை தினமும் பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் பேர் வரை வராமல் இருக்கின்றனர் என அவர் கூறினார் கோவை மாவட்டம் தடாகம் அருகே நஞ்சுண்டாபுரம் பகுதிக்கு உணவு தேடி வந்த இரண்டு காட்டு யானைகள் அங்குள்ள ரேஷன் கடையின் கதவை உடைத்து உள்ளே வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டைகளை சூறையாடி சென்றன சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் யானைகளை வனத்திற்குள் விரட்டினர் கொடைக்கானல் மலை கிராமங்களில் அத்திப்பழங்கள் காய்க்க துவங்கியுள்ளது ஒரு கிலோவுக்கு இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனையாவதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரங்கோடு டாண்டி நர்சரி லைன் தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த கட்டை கொம்பன் காட்டு யானை உணவு தேடி வலம் வந்தது யானையை பார்த்த அப்பகுதி மக்கள் அச்சத்தில் வீடுகளுக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் மதிராம்பட்டினம் அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் பலகில் சுமார் நாற்பது கிலோ எடை கொண்ட அரிய வகை கடல் பாலூட்டி உயிருடன் சிக்கியது பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கியதை மீண்டும் கடலுக்குள் விடப்பட்டது மீனவர்களை வனத்துறையினர் பாராட்டினர் அதிமுகவை அழிக்கவோ முடக்கவோ நினைப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் திமுக என்பது கருணாநிதியின் குடும்ப கட்சி அங்கு குடும்ப உறுப்பினர்கள்தான் கட்சி தலைமைக்கு வர முடியும் ஆனால் அதிமுகவில் யார் உழைக்கிறார்களோ விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் எம்எல்ஏ அமைச்சர் பொதுச் செயலாளர் முதல்வராகலாம் இதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வேறுபாடு என்றார் தஞ்சை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் அறுநூறு பேர் பணிபுரிகின்றனர் இவர்களுக்கு சமூக ஆர்வலர் பிரபுராஜ்குமார் என்பவர் திருப்பதி பிரசாத லட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பெருமாள் காலண்டர் ஆகியவற்றை பிரசாதமாக வழங்கி பாராட்டினார் தமிழகத்தில் கொள்கை ரீதியான திமுக கூட்டணியில் விரிசல் விழாதா என பழனிசாமி காத்து கிடக்கிறார் என துணை முதல்வர் உதயநிதி நாகையில் பேசினார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை பல மாநிலங்கள் பின்பற்றுகிறது இதை பார்க்கும் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமிக்கு பொறாமை ஏற்படுகிறது வயிற்றெறிச்சல் படுகிறார் என்றார் டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு தொடங்கி நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கூறியுள்ளார் கும்பகோணம் அருகே உள்ளது மானம்பாடி காளியம்மன் கோயில் இங்கு அம்மன் கழுத்தில் இருந்த மூன்று பவுண்ட் செயின் மற்றும் உண்டியலை உடைத்து முப்பதாயிரத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர் சோழபுரம் போலீசார் விசாரிக்கின்றனர் பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது தெலுங்கு தேசம் எம்பி அப்பாலா நாயுடு காளிச்செட்டி தெலுங்கு தேச கொடியின் நிறமான மஞ்சள் உடை அணிந்து மஞ்சள் நிற சைக்கிளில் வந்தார் டெல்லியின் காற்று மாசுபாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த சைக்கிளில் வந்ததாக அவர் கூறினார் டெல்லியில் கடந்த சில நாட்களாக காற்று மாசு அதிகரித்த நிலையில் இன்று காலை புகைமூட்டமாக காணப்பட்ட இடங்களில் பசுமையாக காணப்பட்டது காற்று மாசின் தரக்குறியீடு முன்னூற்றுக்கு கீழ் சென்றுள்ளது முப்பத்தி எட்டு கண்காணிப்பு நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட காற்றின் தர அளவு ஓரளவு திருப்திகரமாக உள்ளதாக தேசிய காற்று தரக்குறியீடு அளவு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்துக்குள் வெளியாட்கள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது சம்பலில் மசூதியில் ஆய்வு சென்றபோது நடந்த வன்முறையில் நான்கு பேர் பலியாயினர் முப்பது காவலர்கள் காயமடைந்தனர் குமிடி பூண்டி குருவராஜன் கண்டகியில் டீயுடன் பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்ட மூன்று வயது பெண் குழந்தை மூச்சு திணறி பரிதாபமாக பலியானது போலீசார் விசாரிக்கின்றனர் சோமாலியாவைச் சேர்ந்த எழுபது பேர் இரண்டு படகில் ஐரோப்பியாவிற்கு சென்றபோது கடலில் மூழ்கி இருபத்தி நான்கு பேர் பலியாயினர் சோமாலியாவைச் சேர்ந்த பலர் வாழ்வாதாரத்துக்காக ஐரோப்பாவுக்குள் நுழைய கடல் வழி பயணம் செய்வது குறிப்பிடத்தக்கது அந்தமான் பகுதியில் படகு ஒன்றில் ஐந்து டன் அளவுள்ள போதைப் பொருட்களை இந்திய கடற்படை பறிமுதல் செய்தது இதுவரை பறிமுதல் செய்த போதைப் பொருட்களில் இதுவே மிக அதிகபட்சம் என கூறப்படுகிறது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கப்பலங்கரை ஊராட்சியில் நடந்த சமுதாய நலக்கூடம் அடிக்கல் நாட்டு விழாவில் எம் பி ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார் பொள்ளாச்சி வழியாக கூடுதல் ரயில்கள் இயக்கவும் தென்னைநார் தொழிற்சாலைகளை மேம்படுத்தவும் பார்லிமெண்டில் வலியுறுத்துவதாக கூறினார் பூந்தமல்லி அருகே சாலையில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பள்ளி மாணவர்கள் கடும் அவதியடைந்தனர் திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் கலெக்டர் ஆபீஸை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கச் சென்ற வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி கண்டித்தனர் உள்ளே நுழைய முயன்றபோது போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மாவட்டம் சிறுமுகை அருகே லிங்காபுரம் மேல்வழிச்சாலையில் இன்று அதிகாலை குட்டியுடன் வந்த நான்கு காட்டு யானைகள் இருந்த குட்டையில் தண்ணீர் குடித்துவிட்டு சென்றன இந்த மேல்வெளிச்சாலையில் யானைகள் நடமாட்டம் இருப்பதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் சிறுமுகை வனத்துறையினர் யானைகளை கண்காணித்து அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட விவசாயிகள் வலியுறுத்தினர் கோவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் ஷரத் தங்கையின் திருமண நிகழ்வுக்காக தனது வளர்ப்பு நாயை ஒருநாள் மட்டும் பராமரிப்பதற்காக மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள சஞ்சு விலங்குகள் நல மருத்துவமனையில் விட்டுள்ளார் அங்கு உடல் குறைவால் நாய் இறந்தது இதையறிந்து உரிமையாளர்கள் நாயை கட்டிப்பிடித்து அழுதனர் நாயின் இறப்பிற்கு மருத்துவமனை சரிவர பதிலளிக்காததால் சந்தேகத்தின் பேரில் சாய்பாபா காலனி போலீசில் புகார் அளித்துள்ளனர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூரிலிருந்து ஊட்டிக்கு சென்ற அரசு பஸ்ஸில் லைட் எரியாததால் செல்போன் டார்ச் மூலம் கண்டக்டர் டிக்கெட் வழங்கியது பயணிகளிடையே பெறும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுபோன்ற பராமரிப்பின்றி இயக்கப்படும் பஸ்சுகளால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் உரிய அடிப்படை வசதிகளுடன் அரசு பஸ்களை இயக்க பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் நாமக்கல் புதிய பஸ் ஸ்டாண்டிற்கும் பழைய பஸ் ஸ்டாண்டிற்கும் கூடுதல் பஸ்களை இயக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் இணைந்து வணிக நிறுவனங்கள் கடையடைத்து போராட்டம் நடத்தினர் மதுரையில் அதிமுக மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் கள ஆய்வுக் கூட்டம் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு தலைமையில் நடந்தது கூட்டம் துவங்கிய சிறிது நேரத்தில் பேச வாய்ப்பளிக்க மறுத்ததாக நிர்வாகிகள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இரு பிரிவினர்களாக பிரிந்து கைகலப்பில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது முன்னாள் அமைச்சர்களின் அறிவுறுத்தலுக்கு பிறகு சமாதானம் கூட்டம் தொடர்ந்து நடைபெற்றது கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் சூறாவளி காற்றால் சேதமடைந்த வாழைப்பெயர்களுக்கு இழப்பீடு வழங்காத தமிழக அரசை கண்டித்து வாழைக்கன்றுகளுடன் விவசாயிகள் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் புதுச்சேரி பூமியான்பேட்டை மாரியம்மன் கோயில் திருப்பகுதியில் போஸ்டர் ஒட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி அருள் பாண்டி மற்றும் அருள்குமார் உள்ளிட்ட ஒன்பது பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது மன்னர்குடி கூத்தாநல்லூரில் நாம் தமிழர் திமுக அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் தமிழக வெற்றிக் கழக மாணவரணி மாவட்ட தலைவர் ஆனந்த் அவர்களை சால்வை அணிவித்து வரவேற்றார் வேலூரில் வயிற்றுப் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்து பல ஆண்டுகாலம் நலமுடன் வாழும் நோயாளிகள் சேஎம்சி மருத்துவமனையில் மற்றவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் வயிற்றுப்புற்றுநோய் குறித்து அச்சப்பட தேவையில்லை முன்கூட்டியே அறிந்தால் அதனை அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த முடியும் என டாக்டர்கள் தெரிவித்தனர் திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது கலெக்டர் தர்பகராஜ் மக்களிடம் மனுக்களை பெற்றார் பின்பு செய்தி மக்கள் தொடர்புத்துறை புகைப்பட கண்காட்சியை கலெக்டர் தர்பகராஜ் பார்வையிட்டார் மாவட்டம் கோவை ஆனூர் அருகே பெரியபுத்தூர் கிராமத்தில் உள்ள குட்டையின் தடுப்பணையில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் வீணாக வெளியேறி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் குட்டையை பார்வையிட்டு விரிசல் ஏற்பட்டுள்ள இடத்தை சீரமைக்க வேண்டுமென பெரியபுதூர் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் முசிறி அருகே திருத்தியமலை ஊராட்சிக்கு உட்பட்ட ஏரிக்கரையில் அரசு அனுமதியில்லாமல் கள்ளத்தனமாக டிராக்டர் டிப்பருடன் மணல் ஏற்றி வந்தனர் திருத்தியமலை விஏ ஓ ரேவதி டிராக்டர் டிப்பரை பறிமுதல் செய்து டிரைவர் கார்த்திக்கை கைது செய்து முசிறி போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் குயிலாரம்மன் கோவில் உண்டியலை உடைத்து மர்ம நபர்கள் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் மோரணம் போலீசார் விசாரிக்கின்றனர் திருப்பூர் மாநகராட்சி நாற்பத்தோராவது வார்டு அண்ணா நகரில் தனியாருக்கு சொந்தமான பாறை மழை மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து தேங்கியுள்ளதால் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக முருகம்பாளையம் ரோட்டில் அப்பகுதி மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து ஏமாற்றிய ஜிம் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர் விசாரணை நடக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நான்கு இடங்களில் மட்டுமே ஆதார் சேவை மையங்கள் செயல்படுகின்றன அங்கும் குறைவான எண்ணிக்கையிலேயே மக்களுக்கு சேவை செய்கின்றன ஆத்திரமடைந்த மக்கள் என்று நத்தம் தாசில்தார் ஆபீஸ் முன்பு திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர் துணை தாசில்தார் அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தினார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தெரிவித்ததை மறியலை கைவிட்டனர் காட்டுப்பாக்கம் பகுதியில் பத்தாம் வகுப்பு மாணவியை நாய் கடித்து குதறியதால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர் நாய்கள் மீது கொண்ட அச்சத்தால் பலர் வீட்டை விட்டு வெளியே வர தயங்குகின்றனர் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதிகளில் சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் செயல்பட்டு வந்த பத்துக்கும் மேற்பட்ட செங்கல் சூளைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது சீல் வைக்கப்பட்ட செங்கல் சூளைகள் மீண்டும் செயல்படுகிறதா என பேரூர் வட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர் சட்டத்தை மீறினால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடந்தது மனித உடலின் இயக்கம் தேசிய மாநில சின்னங்கள் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இயற்கை உணவு உள்ளிட்டவைகள் பற்றிய படைப்புகள் பார்வையாளர்களை கவர்ந்தன ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாளை மறுநாள் ஹெலிகாப்டர் மூலம் ஊட்டிக்கு வருவதையொட்டி தீட்டுக்கல் ஹெலிகாப்டர் தளம் இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது ஹெலிகாப்டர் தளத்தில் ஒத்திகை நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சி ஆணையர் குடியிருப்பு அருகே பல நாட்களாக தேங்கியிருக்கும் குப்பைகளால் மாணவர்களும் மக்களும் அவதியடைந்துள்ளனர் பல முறை குடியாத்தம் நகராட்சிக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளனர் வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பகுதியில் ராணுவ வீரர் வேட்டின் போட்டை உடைத்து உள்ளுடைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த சவரன் தங்க நகைகள் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் லேப்டாப் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்களை கொள்ளையடித்து தப்பின வேலூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள கோவில் வெண்ணியில் கட்டுமானப் பணிகள் முடிந்த நிலையில் சுங்கச்சாவடி இன்று திறக்கப்பட்டது இதில் முறையாக கட்டணம் அறிவிக்கப்படாததால் வாகன ஓட்டிகளுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது திருவாரூர் மாவட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்களுக்கான நேர்காணல் இன்று தொடங்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது முப்பத்தி மூன்று விற்பனையாளர் பணியிடங்களுக்கு சுமார் ஐந்தாயிரத்து நானூற்றி எட்டு நபர்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்திருந்தனர் இதில் பிஇ பட்டதாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் நேர்காணலில் பங்கேற்றனர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உத்தமபாளையம் பகுதியில் சுடுகாடு ஆக்கிரமிப்பை அகற்ற கலெக்டர் உத்தரவிட்டும் நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் மற்றும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பிறகு போராட்டத்தை கைவிட்டனர் ரேஷன் கடை பணிகளுக்கு நேர்முக தேர்வு தொடங்கியுள்ளது ஐம்பத்தோரு பணியிடங்களுக்கு நான்காயிரத்து அறுநூறு பேர் விண்ணப்பம் செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் ஜெயஸ்ரீ தெரிவித்தார் சென்னை வேளச்சேரியில் பயோமெட்ரிக் கணக்கெடுப்பை நிறுத்தக் கோரி அப்பகுதி பெண்கள் திரளாக வந்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மடுவேந்தி நகர் அருகே சாலை வசதி செய்து தரக்கோரி கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் தேனி மாவட்டம் வீரபாண்டி அருகே உள்ள உப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த வடஜா என்பவர் நிர்வாண நிலையில் உடல் முழுவதும் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார் கொலை செய்தது யார் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள தச்சன்குறிச்சி பெருமாள் கோவில் திருவை சேர்ந்த பதிமூன்று வயதான வெற்றிவேலன் வகுப்பறையில் திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார் அதிர்ச்சியடைந்த வகுப்பாசிரியர் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மாணவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக போலீசார் கூறினர் சம்பவம் குறித்து காணக்கிளிக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய தலைமுறையினர் துரித உணவுகளை நாடிச் செல்வதால் கேன்சர் நோய் அதிகரித்துள்ளதாக ராமநாதபுரம் கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் கூறினார் எனவே பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி கீழக்காட்டு ரோடு திருவைச் சேர்ந்த கதிரேசன் என்பவரது வீட்டிற்குள் பாம்பு நுழைந்ததால் குடும்பத்தினர் அச்சமடைந்தனர் லாவகமாக பாம்பை பிடித்த தீயணைப்பு வீரர்கள் சாக்குப்பையில் போட்டு அடைத்து வனப்பகுதியில் விட்டனர் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு பலர் மனு கொடுக்க வந்தனர் மனுக்களை பதிவு செய்ய போதிய ஆட்கள் இல்லாததால் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது தமிழக வனத்துறை கோவை வனக்கோட்டம் மற்றும் வன ஆர்வலர்கள் இணைந்த செம்புக்கரை மற்றும் ஆணைக்கட்டி பகுதிகளில் ஆயிரத்து நானூறு விதைப்பந்துகள் தூவினர் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே லாரி மோதியதில் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் பலியாகினர் ஒரு பெண் படுகாயமடைந்தார் இது தொடர்பாக செம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தப்பியோடிய லாரி டிரைவர் நாகராஜனை தேடி வருகின்றனர் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் கடலில் தொடர்ந்து வீசி வரும் சூறைக்காற்று மற்றும் கடல் சீற்றம் காரணமாக பாம்பன் சாலை பாலத்தில் ஐந்தாவது தூண் கீழ் பகுதியில் பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது பெரும் சேதம் ஏற்படும் முன் மராமத்து பணி செய்து பாலத்தை பாதுகாக்க அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாம்பன் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விருதுநகர் ஸ்ரீ சொக்கநாத சுவாமி கோவிலில் இன்று கார்த்திகை இரண்டாவது சோமவார திங்கட்கிழமையை முன்னிட்டு உலக நன்மைக்காக ஆயிரத்து எட்டு சங்காபிஷேக பூஜை நடந்தது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஈரோட்டு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடந்த கள ஆய்வுக்குழு ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கலந்து கொண்டார் திமுகவிற்கு ஓட்டு போட மக்களுக்கு விருப்பமில்லை மூன்றரை ஆண்டுகளில் ஸ்டாலின் திறந்து வைத்த அனைத்து திட்டங்களும் அதிமுக கொண்டு வந்ததுதான் என தெரிவித்தார் தென்னிந்திய சினிமாவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிக பார்வையாளர்களை பெற்ற லிரிக் வீடியோ பாடலாக விஜய்யின் தி கோட் படத்தின் விசில் போடு பாடல் இருந்தது அதனை தற்போது அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ படத்தில் இடம்பெற்ற கிசிக் பாடல் இருபது மணி நேரத்திலேயே இருபத்தைந்து மில்லியனை கடந்து விசில் போடு சாதனையை முறியடித்தது இப்பாடலில் அல்லு அர்ஜுனுடன் நடிகை ஸ்ரீலீலா நடனமாடியுள்ளார் இந்த ஆண்டு தமிழில் இருநூறு படங்களுக்கு மேல் வெளியாகியுள்ளது ஆண்டின் கடைசி கட்டத்தில் இருப்பதால் சிறு பட்ஜெட் படங்கள் வரிசையாக ரிலீஸ் ஆகி வருகின்றன இந்த வாரம் நவம்பர் இருபத்தொன்பதில் அந்த நாள் டப்பாங்குத்து மாயன் மிஸ்யூ பரமன் சைலண்ட் சாதுமன் சொர்க்கவாசல் திரும்பிப்பார் ஆகிய ஒன்பது படங்கள் வெளியாக உள்ளன இதில் சித்தார்த்தின் மிஸ்யூ ஆர்ஜே பாலாஜியின் சொர்க்கவாசல் மட்டுமே தெரிந்த நாயகர்கள் நடித்துள்ள படங்கள் நடிகை ராஷ்மிகாவும் நடிகர் விஜய் தேவரகொண்டாவும் காதலிப்பதாக செய்திகள் வெளியானாலும் இருவரும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை இந்த நிலையில் புஷ்பா டூ பட விழாவில் பங்கேற்ற ராஷ்மிகாவிடம் உங்கள் மாப்பிள்ளை சினிமா துறையா வெளியில் உள்ளவரா என கேள்வி எழுப்பினர் இதற்கு ராஷ்மிகா இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் என விஜய் தேவரகொண்டாவுடனான காதலை மறைமுகமாக உறுதிப்படுத்தினார் நடிகர் நாக சைதன்யாவை காதலித்து திருமணம் செய்த நடிகை சமந்தா சில ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்தனர் அடுத்த மாதம் நடிகை சோபிதாவை திருமணம் செய்ய இருக்கிறார் நாக சைதன்யா இந்த நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமந்தாவிடம் உங்களது அபத்தமான செலவு முற்றிலும் பயனற்றது எது என கேள்வி எழுப்பினர் இதற்கு எனது முன்னாள் கணவருக்கான விலை உயர்ந்த பரிசுகள்தான் என பதிலளித்தார் சமந்தா இரவின் நிழல் கருடன் உள்ளிட்ட சில படங்களில் நடித்தவர் பிரிகிடா சகா நடிகர் பார்த்திபனிடம் உதவி இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார் தற்போது தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் பிரிகிடா சகா இவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளின் படப்பிடிப்பு முழுதும் முடிவடைந்து விட்டதாம் கன்னடத்தில் சிவராஜ்குமாரின் வெற்றி படமான மஃப்டி படத்தின் இரண்டாம் பாகம் பைரதி ரணங்கள் எனும் தலைப்பில் உருவானது நாரதன் இயக்கிய இப்படத்தில் ருக்மணி வசந்த் ராகுல் போஸ் சாயா சிங் ஆகியோரும் நடித்துள்ளனர் சில வாரங்களுக்கு முன்பு கன்னடத்தில் வெளியாக வரவேற்பை பெற்ற இப்படத்தின் தமிழ் மற்றும் தெலுங்கு பதிப்புகள் நவம்பர் வெளியாகும் என அறிவித்துள்ளனர் விடாமுயற்சி படத்தை முடித்துவிட்டு ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்தில் நடித்து வருகிறார் அஜித் படம் இறுதி கட்டத்தில் உள்ளது படம் பற்றி தயாரிப்பாளர் ரவி கூறுகையில் இன்னும் ஏழு நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு உள்ளது பொங்கல் ரிலீஸ் என ஏற்கனவே கூறிவிட்டோம் படம் அற்புதமாக வந்துள்ளது தமிழில் எங்களது முதல் தயாரிப்பு நிச்சயம் வெற்றி பெறும் என நம்புகிறோம் என்றார் மும்பையில் உத்தவ் தாக்கரே இல்லத்தில் நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சிவசேனா கட்சியின் இரு அவைகளின் சட்டமன்ற தலைவராக ஆதித்யா தாக்கரே ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் இந்தியன் பிரீமியர் லீக் எனப்படும் ஐபிஎல் கிரிக்கெட் சூதாட்ட செயலிக்கு எதிரான விசாரணையில் இருநூற்று கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது முன்னதாக ஜூன் பனிரண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் அக்டோபர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உட்பட பல தேதிகளில் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் விளைவாக பல்வேறு அசையும் சொத்துக்கள் முடக்கப்பட்டன தெலங்கானா மாநிலத்தில் அமைந்துள்ள இளம் இந்தியா திறனாய்வு பல்கலைக்கழகத்துக்கு நூறு கோடி ரூபாய் நன்கொடை அளிக்க தொழிலதிபர் அதானி முன்வந்துள்ளார் இந்த நிலையில் அதானி குழுமத்தின் நன்கொடையை நிராகரித்துள்ளது மட்டுமல்லாமல் வேறு எந்தவொரு நிறுவனத்திடமிருந்தும் இதுவரை ஒரு ரூபாய் கூட தெலங்கானா அரசு பெறவில்லை என்றும் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெளிவுபடுத்தியுள்ளார் இங்கிலாந்து அணியின் ஆல்ரவுண்டர் சாம் கரனை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஏலத்தில் எடுத்துள்ளது இம்முறை சாம் கரன் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இவர் ஒன்பது போட்டிகளில் விளையாடி ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்ததோடு ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் இந்திய அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட தினமான நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு நாளை ராஜ்யசபா லோக்சபா அவைகளின் வழக்கமான அமர்வுகள் நடைபெறாது மீண்டும் புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு பார்லிமெண்டின் இரு அவைகளும் கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது இதனையடுத்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்திய கிரிக்கெட் அணி மீண்டும் முதலிடத்துக்கு முன்னேறியுள்ளது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தீப திருவிழாவை முன்னிட்டு இருபத்தைந்து தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் நூற்றி இருபது இடங்களில் கார் பார்க்கிங் வசதி அமைக்கப்படும் என வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார் கூறினார் கிரிவலப்பாதையில் பக்தர்களிடம் பணம் பறிக்கும் கும்பலை கண்காணிக்க பதினெட்டு பறக்கும் படைகள் குற்ற சம்பவங்களை தடுக்க எழுநூறு சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் பகுதியைச் சேர்ந்தவர் தமிழ்ச்செல்வன் வயது இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேலூர் பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியை ஆசை வார்த்தைகள் கூறி கர்ப்பமாக்கினார் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்ட தமிழ்ச்செல்வனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் இரண்டு லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து வேலூர் போக்சோ கோர்ட் உத்தரவிட்டது தேனி மாவட்டம் சின்னமனூரை சேர்ந்தவர் அருண்குமார் இன்ஸ்டா பிரபலமான இவர் பழனியில் திருமாவளவன் தரிசனம் செய்தது குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அருண்குமாரின் சர்வீஸ் சென்டருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சென்று மிரட்டி தாக்கியுள்ளனர் பெற்று வருகிறார்